ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான். ஒரு பசில் கேம், சின்ன பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கேம் தான் வந்து பிரெயின் ஓ பிரெயின். இது வந்து எல்லா கடையிலையும் ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும் அந்த திங்ஸ் தான் இது. இப்போ அந்த கேம் எப்படி விளையாடுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கோலி கொடுத்துருவாங்க. நடுவில் மட்டும் ஒரு கோலி இருக்காது, மற்ற சுற்றியும் நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் எல்லா கோலியும் நம்ம வந்து இது அடுக்கி வச்சிடணும். இப்போ எம்டியாக இருக்கிற பாக்ஸில் ஒரு ஹோலில் வந்துட்டு இந்த உக்க இருக்கிற அடுத்தடுத்த கோலியை வந்து ஜம்ப் பண்ணி வச்சு அதுக்கு முன்னாடி இருக்கிற கோலி எடுக்கணும். அதுதான் இந்த கேம். ஃபைனலாக வந்துட்டு ஒரு இந்த ட்ரேயில் வந்து ஒரு கோலி கூட இருக்கக்கூடாது. அதுதான் இந்த கேம். அதாவது நம்ம வந்து இது எவ்வளோ வந்து பிரெயின் யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து கோலியை வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். நம்ம ரொம்ப வந்து ஃப்ரீயாக விளையாடினோம்னா இதில் வந்து கோலி வந்து நிறையா வந்து நின்றும், இந்த ட்ரேலேயே நின்றும். ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் நம்ம யோசிச்சு தான், லைக் செஸ் மாதிரி தான் விளையாடணும். அதுதான் இந்த கேம். அதுதான் என் பொண்ணு விளையாடிட்டுருக்கா. எப்படி விளையாடுறான்னு பாருங்களேன். அவள் மோரோவர் முடிக்க போகிறான். இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு, நான் ட்ரையல் பண்ணுறேன்னு பார்க்குறேன்னு சொன்னால் அதுக்காக தான் நான் கொடுத்தேன். இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் வந்து 5 to 6 கோலிஸ் இருக்கும் போல். இது அவள் வந்து ப்ராக்டிஸ் இல்லாமல் பண்ணியிருக்கா, அதனால் வந்து இவ்வளோ கோலி இருக்குது ட்ரேயில். ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி தான் விளையாடணும். பாருங்க, டோட்டலாக வந்து அரவுண்ட் 6 கோலிஸ் வந்து நின்றுச்சு. அவள் வந்து ரொம்ப யோசிக்கலை, அதனால் வந்து இந்த ட்ரேயில் வந்து மொத்தமாக வந்துட்டு 6 கோலிஸ் நின்றுச்சு. ஸோ நம்ம வந்து ரொம்பவுமே யோசிச்சு இந்த கேமை விளையாடணும். அடுத்து வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் கோலியை வந்து அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். இப்போ முன்னாடி இருக்கிற இந்த ஹோலில் வந்து பின்னாடி இருக்கிற கோலியை வச்சுட்டு நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற கோலி எடுக்கணும். இதுதான் வந்து கேமு. நான் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் நானும் விளையாடுறேன். பார்க்கலாம் எவ்வளோ மேக்ஸிமம் என்னால் இதில் எதுவுமே இல்லாத அளவுக்கு பண்ணணுன்னு நினைக்கிறேன். பட் எவ்வளோ கோலிஸ் இதில் நிற்குதுன்னு தெரியல, விளையாடி பார்த்தா தான் தெரியும். வாங்களே நானும் எப்படி விளையாடுறேன் நீங்கள் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி கிடச்சி பிரெயினோ பிரெயின் அந்த கேம் ட்ரே கிடச்சிதுன்னா சின்ன பசங்க இல்லை நம்ம கூட விளையாடலாம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப என்ஜாய் ஆகும். அதாவது என்ஜாய்ங்கிறத விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த ட்ரேயில் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டு விளையாடும் போது சூப்பராக நல்லாயிருக்கு. பட் இப்போவே எனக்கு 2-3 நிற்கிற மாதிரி தெரியுது, எப்படி விளையாடுறேன்னு தெரில. மோரோவர் நானும் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஃபைனலாக வந்து எவ்வளோ இருக்க போகுதுன்னா பாருங்க, எனக்கு வந்து 6 கோலி இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். விஷ் யூ ஆல் ஹாப்பி தீபாவளி. நான் வந்து தீபாவளிக்காக நிறைய பட்டாசு வாங்கியிருக்கோம். இந்த பட்டாசு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச. நைட் ஷாட்ஸ், காலையில் வெடிக்கிறது, டம்பு, எல்லா வடி பட்டாசும் இங்கே இருக்கு. அதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மத்தாப்பு ஐட்டம்ஸ் பார்த்துடலாம். இது வந்து மத்தாப்புல 30 cm கிரீன், கிரீன் கலர் ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும், லைட் ரசா. இது வந்து கலர் ஸ்பார்க்கிள்ஸ், நிறைய கலர்ஸ்லாம் வரும், நைட்டில் வச்சா நிறைய நல்லா தெரியும். நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க, இது 7 cm கலர் ஸ்பார்க்கிள்ஸ். இது வந்து பெருசு பார்த்துருக்கோம், இது வந்து சின்னது. இது வந்து பெருசு, அதுவும் கலர் ஸ்பார்க்கிள் 7 cm. ராக்கெட் வந்து மேலே போய் வெடிக்கிறது, ரெண்டு வாங்கியிருக்கோம். 100 வாலா கித்திஸ்க்கு ரொம்ப பிடிச்சது. என்னது 100 வாலா? நெக்ஸ்ட் வந்து ஹெலிகாப்டர். இதுக்கு வந்து பேக் சைடில் வந்து திடீர் கொடுத்துருப்பாங்க, திடீர் வச்சு அது அப்படியே இந்த விங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விங்ஸ் வந்து அப்படியே பறந்து பறந்து ஹெலிகாப்டர் மாதிரி மேலே போகும், ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சங்கு சக்கரம். இது வந்து ஸ்மால் பீசஸ், ஒரு இதில் 10 pieces இருக்கும். நல்லா சுற்றி சுற்றி நல்லா வெடிக்கும், நைட்டு வந்து நல்லா லைட்டிங்காக தெரியும். இது வந்து ராக்ஸ்டார், ஜேகே ராக்ஸ்டார்ஸ். இது வந்து எந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும், இது ஒரு புஷ்வானது, அந்த நடுவில் இந்த பால் இருக்கு இல்லையா, இங்கே இது வச்சா, இங்கே தீ வச்சா புஷ்வானம் வரும், அவ்வளோதான். இது நம்ம ஃபேவரட் ஃபார்ம் வெடி.